இன்றைக்கி இந்த கடாயை விதவிதமாக குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். தலை தனியாக, கால் தனியாக, ஈரம் தனியாக விதவிதமாக செஞ்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், எல்லாம் வெட்டி ரெடி ஆகிட்டுருக்குது. அதிகபட்சம் நான் ஒரு 1.5 நாட்கள் ரெடி பண்ணிடுவோம். கடாயை உரித்து அப்படியே பிரமாதமாக நம்ம வெட்டி கூறு போட போகிறோம். ஸோ அதுக்கான வேலைகள்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சு, அடுத்து நம்ம கிடாவை டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி படப்படன்னு எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், அப்படியே நைஸாக அறுத்து தேவையான, அதாவது ஈரல் இந்த மாதிரி முக்கியமான பேர்பார்ட்ஸ் எல்லாம் தனியாக போட்டுக்கிட்டு, எலும்புலாம் தனியாக ஒரு பேர்பார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வேறு லெவலில் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வாங்க வந்தோம். வெஜிடபிள்ஸ் மீன்ஸ் அதாவது கொத்தமல்லி தலை, இஞ்சி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி மெயினாக, இதெல்லாம் நம்ம வாங்கிறதுக்காக காய்கறிக்கு கடைக்கு வந்தோம். ஸோ இப்போ இஞ்சியெல்லாம் வாங்கியாச்சு. அடுத்து வந்து தேங்காய் வாங்கணும், தேங்காயும் வாங்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம இப்போ போய் ரெடி பண்ண வேண்டியது தான். ஓகே, பாத்திரத்தில் போட்டாச்சு. நம்ம ஆட்கள் எல்லாமே வந்து பாருங்கள், வெள்ளாட்டுக்கறி ரெடியாக இருக்குது. நம்ம ஆட்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பூண்டை உரிக்கிறதும், வெங்காயம் வெட்டுறதும், சின்ன வெங்காயம் உரிக்கிறதும், பச்சை மிளகாய் வறுக்கிறதும், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து சிறப்பாக நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாமே எல்லோரும் ஒத்துழைப்போட செஞ்சால் சீக்கிரமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா க்ரீனிஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ வந்து அதுவும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது கிளைமேட் நான் காட்டுறேன், நம்மளோட தோட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல் க்ரீனிஸ் அன்றைக்கி, ஃபுல்லாகவே மழை. ஸோ வந்து வெள்ளிக்கிழமை செமையாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் அழகாக வந்து உரித்து முடிஞ்சாச்சு. பூண்டு அப்படியே ஃபுல்லாக உரித்து, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் இதெல்லாம் உரித்து தட்டியாச்சு. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்க அப்படின்னா மட்டன் அண்டு வந்து நாட்டுக்கோழி, இது ரெண்டு தான் நம்ம செய்ய போகிறோம். தேவையான மளிகை ஜாமானெல்லாம் ரெடியாகவே இருக்குது. எண்ணெய் தேங்காயெல்லாம் உடச்சாச்சு. ஸோ சூப்பராகவே வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு, நறுக்கியாச்சு எல்லாமே பொடியாக. அடுத்து பச்சை மிளகாய் பொடியாக நறுக்க வேண்டியது தான். அதையும் நறுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாங் வியூலேருந்து உங்களுக்கு நான் காட்டுறோம். பாருங்கள் பாருங்கள், நம்ம ஆட்கள்லாம் அந்த புல்வெளிக்குள்ளே உட்காந்து எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே நேச்சுரல் செமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே வயலுக்குள்ளே காலெல்லாம் சீரானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு எடுத்தேன். ஸோ அடுத்து கருவேப்பிலையை உருவிட்டுருக்காங்க. கருவேப்பிலையை உருவி முடித்ததும் அடுத்து ஒவ்வொன்றா நம்ம தட்டி எடுக்க போகிறோம். சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை வந்து அப்படியே பொளக்கிறோம். ரெண்டாக பொழந்து போட வேண்டியதான், நம்ம துண்டாக இருக்கக்கூடாது. மட்டனுக்கு வந்து ரெண்டாக பொழந்து அப்படியே போட்டுடலாம். நாட்டுக்கோழி செய்யும்போது வேணால் நம்ம வரமிளவா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆட்கள்லாம் ரொம்ப நல்லா ஜாலியாகவே இது பண்ணாங்க. அடுத்து வந்து பாத்திரத்தை வச்சாச்சுங்க. பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டோம், சுத்தமான கடலை எண்ணெய். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு பொரிக்கிறதுக்காக. பச்சை மிளகா போட்டு வணக்க வேண்டிதான். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியே மையை தாளிச்சு விட்டு, அதுக்கப்புறமா தக்காளியை வந்து ஒரு கொஞ்சம் கட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் மட்டனுக்காக. ஸோ தக்காளியை கட் பண்ணி போட்டுடலாம். அப்படியே போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இது பொன்னிறமாக வர அளவுக்கு அப்படியே நம்ம வதக்கி விட்டுட்டோம். கரண்டி தான் நாங்கள் பெரிய ஒரு கரண்டி எடுக்காமல் போயிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நம்ம ஆல்ரெடி, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே நம்ம வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சி அப்படியே ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு மேலே மஞ்சத்தூள் லைட்டாக கொட்டி விட்டு அப்படியே தேவையான அளவுக்கு நம்ம கறி மசால், மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம மசாலாக்கள்லாம் நமக்கு தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணுறோம். இது வந்து மல்லித்தூள். அதுக்கப்புறம் கறி மசால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த ஆனியன், தக்காளி இதோட வதக்கிட்டு அப்படியே நம்ம வெட்டி வச்ச வெள்ளாட்டுக்கறி எடுத்து போட்டு ஒரு பிரட்டு பிரட்டினோம். பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லா கறியும் வதக்கி வதக்குன்னு வதக்கி விட்டு எல்லாத்தையும் அட்டகாசமாக பிரட்டி விட போகிறோம். ஸோ பிரட்டி விட்டுட்டு நல்லா ரெண்டு கை நிறையா கறி அள்ளி போட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டேன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த எல்லா வேலைகளும் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதி வந்தால் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் டேஸ்ட்டு பார்க்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து நல்லா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்ல மக்கள் நமக்கு நல்ல சத்தம்
சொல்கிறதெல்லாம் நான் மேக்ஸிமம் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பின்னாடி நம்ம நிறையா பேசியிருந்தோம் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு பாத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதாவது நம்ம வச்ச பாத்திரம் கொஞ்சம் பத்தலை, அதனால் பெரிய கொஞ்சம் பாத்திரத்தில் கொட்டி மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து கறி வந்து அதிகமாக இருக்குது, ஒரு கடாயை உரித்து அப்படியே சுத்தம் பண்ணோம் சரிங்களா. அடுத்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சமாக வெங்காயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழம்புலேருந்து அரிச்சு வச்சுருந்த கறியெல்லாம் கொட்டி அப்படியே ஒரு பரட்டு பரட்டி விட்டு பெப்பரை லைட்டாக தூவி விட்டு வாசனை பிடிச்சோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்குங்க வாசனை. சத்தியமாக இந்த மலை கிளைமேட்டுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. மேலே வந்து அப்படி கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு டேஸ்ட் பண்ண பாருங்கள், பரட்டி விட்டது தான் ஹைலைட்டு. ஸோ நம்ம வேகும் போதே நல்ல ஒரு டேஸ்ட் பார்த்தோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை முடிச்சுட்டு, அதாவது இந்த வறுவல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே கூட்டமாக ஒரு 15 பேர் மேலே இருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்கெல்லாம் உட்காந்து இந்த விருந்தை வந்து சிறப்பாக நம்ம என்ஜாய் பண்ணோம். பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பச்சை மட்டை வச்சுருப்போம், கரண்டிக்கு பதிலாக இந்த தேங்காய் தென்னை மட்டையை வெட்டிக்கிட்டோம், அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் ரெடி, விருந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆளுக்கு ஒரு பிளேட் அள்ளி போட்டுக்கிட்டு வந்து உக்காந்தாச்சு பாருங்க, நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி ஃபுல்லாக வேகும் போதே டேஸ்ட் பார்க்கும்போதே செமையாக இருந்துச்சு, அப்புறம் இன்னும் வறுத்து சாப்பிடும்போது இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் அஞ்சு ஆறு பேர் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த சைடு மீதி நண்பர்களாக வந்திருக்காங்க. சூப்பர்.